லிபியா தலைநகர் திரிபோலிக்கு வடகிழக்கே அமைந்துள்ள மத்திய தரைக்கடல் பகுதியில் 130 அகதிகளை ஏற்றிச் சென்ற ரப்பர் படகு விபத்துக்குள்ளானதில் 10 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் அந்த படகில் பயணித்த 120 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகின்றன. லிபியாவில் நடைபெறும் உள்நாட்டு சண்டை காரணமாக மேற்கத்திய நாடுகளுக்கு தப்பி செல்பவர்களில் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தற்போது நிகழ்ந்த விபத்தில் பயணித்தவர்களும் போர் அச்சம் காரணமாக மேற்கத்திய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. படகு விபத்துக்குள்ளான பகுதி ஆபத்து நிறைந்த பகுதி என்பதால் அகதிகள் எவரும் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என மீட்புக் குழுவினர் கவலை தெரிவித்துள்ளனா்.